Hi friends, welcome or welcome back to my channel. Thank you for giving lots of love to my channel. We have crossed 1k subscribers. Anyways, today's recipe is on layered mutton biryani. All my ingredients with exact measurements are mentioned in description below. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலான பிரியாணி. நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக எல்லாமே ரைஸ் அண்ட் கறி மிக்ஸ் செஞ்சு அட்வான்ஸ் வச்சுருவாங்க, பட் இது வந்து லேயர்ஸ் பிரியாணி. ஸோ பிஃபோர் தட், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். வி வில் பி யூஸிங் ப்ரெஷர் குக்கர். ஃபர்ஸ்ட் மட்டன் பிரியாணி கிரேவி செய்ய போகிறோம். தென் ரைஸ் ஹாஃப் பாயில் செஞ்சு வச்சுருவோம். அண்ட் அகெயின் இதுவே ஆல்டர்னேட் லேயர்ஸாக போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளாக மட்டன் மேரினேஷன் பண்ணிடலாம். ஹாஃப் கேஜி மட்டன், கர்ட், லெமன் ஜூஸ், டர்மரிக் பவுடர், சால்ட் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் செஞ்சுட்டு சைடில் வச்சிடலாம். மீன் வயல் ஒரு 2 ஆனியன்ஸ் தின் ஸ்ட்ரெயிட் ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு ஆயிலில் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் டீப் ஃப்ரை செஞ்சு எடுத்துடலாம். இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு யூஸ் லாட் ஆஃப் ஆயில், நோ ப்ராப்ளம், ஃப்ளாட் பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கூட ஃப்ரை செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆயில், அப்புறம் கீ ஒரு நெய், பிரியாணி லீஃப், அப்புறம் பிரியாணிக்கான கரம் மசாலா ஸ்பைசஸ்லாம் போட்டு ஒரு 1 மினிட்க்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 1/2 மினிட்க்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் செஞ்சிட்ருக்கேன், ஓகேவா? அப்புறம் 4 க்ரீன் சில்லிஸ், 2 ஆனியன்ஸ், அதுவும் கொஞ்சம் திக்காக ஸ்லைஸ் பண்ணாலும் பரவாயில்ல, ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் டொமேட்டோஸ் நார்மலாக கட் பண்ணி போட்டுக்கலாம். எப்படியோ வில் பி ப்ரெஷர் குக்கிங் லாஸ்ட்டாக, அதனால் டொமேட்டோஸ் குக்காக வெயிட் பண்ண வேண்டாம். இமீடியட்டாகவே கொத்தமல்லி புதினா நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன். இது நான் கலருக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இஃப் யூ டோன்ட் ஹாவ், யூ கேன் ரீப்ளேஸ் வித் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நார்மல் சில்லி பவுடர். அப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஐ எம் யூஸிங் திஸ் பேக்கெட் பிரியாணி மசாலா. இது நம்ம பிரியாணி ஃப்ளேவரை நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இங்கே 1/2 பேக்கெட் யூஸ் பண்ணுறேன், எக்ஸாக்ட்லி ஒரு 25 கிராம்ஸ். அப்புறம் மேரினேட் செஞ்சு வச்ச மட்டனை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் ஆனியன்ஸ் டீப் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 1/2 கிரேவியில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு 1 கிளாஸ் வாட்டர் ஊற்றிட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 10 விசில்ஸ் வர வரைக்கும் வச்சு எடுத்துடலாம். மட்டன் சீக்கிரமாக சாஃப்ட் ஆகிறதுக்கு வி ஆர் யூஸிங் ப்ரெஷர் குக்கர் ஹியர். அப்புறம் மூடி எடுத்துட்டு தண்ணி போய் திக் கன்சிஸ்டன்சியில் வர வரைக்கும் கேஸ் ஹையில் வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரைஸ்க்கு போயிடலாம். நீங்கள் இந்த கிரேவி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 கேஜி, நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக 4 கப்ஸ் பிரியாணி ரைஸ் வாஷ் செஞ்சு தண்ணியில் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் கிரேவி முடிஞ்ச உடனே ஒரு பெரிய வெசலில் 15-20 கப்ஸ் வாட்டர் விட்டு நல்லா பாயில் ஆகிற நேரத்தில் கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரெசிபியில் ஜீரா போடலைனாலும் பரவாயில்ல, ஷா ஜீரா மட்டும் கண்டிப்பாக இருக்கணும். 1 டீஸ்பூன் சால்ட், 2 டீஸ்பூன்ஸ் ஆயில், ஒரு ஃபுல் லெமனோட ஜூஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சோக் செஞ்ச ரைஸை ஆட் பண்ணிக்கலாம்.
நடுவில் கொஞ்சமாக அதே ரைஸ்லேருந்து ஹாட் வாட்டர் கொஞ்சம் எடுத்து கேசர் ஸ்ட்ராண்ட்ஸ் போட்டு சைடில் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ரைஸ் வந்து ஒரு 50% குக் ஆகிற வரைக்கும் பாயில் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த லாஸ்ட் ஸ்டெப், நான் இங்கே எலக்ட்ரிக் குக்கர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இல்லைனா நார்மல் ப்ரெஷர் குக்கர் ஒரு 1 whistle வர வரைக்கும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக் குக்கரில் கீழே ஒட்டாமல் இருக்க பிளேட் வச்சுட்டு நெய் போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாட்டம் லேயர் இங்கே ரைஸ் போட போகிறோம், பிகாஸ் மட்டன் ஆல்ரெடி நம்ம குக் பண்ணிட்டோம். செகண்ட் லேயர் ப்ரிப்பேர் பண்ண மட்டன் பிரியாணி கிரேவி அதே மாதிரி ஆல்டர்னேட்டாக போட்டு போட்டு லாஸ்டில் கார்னிஷ்க்கு கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, ஃப்ரைட் ஆனியன்ஸ், 2 tablespoons நெய், அப்புறம் அந்த கேசர் வாட்டர் ஊற்றிட்டு வச்சிடலாம். இந்த ரைஸ் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோம். ஆர் பிரியாணி இஸ் ரெடி. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லேயர்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. அந்த கலர்ஸ் ஃப்ரம் ஒயிட், ஆரஞ்ச், கிரேவியோட ப்ரௌன் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. யூ கேன் ஆல்சோ சர்வ் இட் வித் ரைத்தா, ஆனியன் சலான் இல்லைனா பிரிஞ்சால் கிரேவி. ரைஸ் இஸ் வெரி மாய்ஸ்ட். மட்டன் பீசஸ் கூட ரொம்ப சாஃப்டாக இருக்குது. டூ ட்ரை திஸ் ரெசிபி, யூ வில் டெஃபினெட்லி லவ் இட். சி யூ சர்ன் வித் மோர் பிரியாணி ரெசிபீஸ்.